சத்து அசத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, நரதரை மூப்பு இல்லை, ஈழ இருமல் இல்லை, அது அழிவில்லை. அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வருவதுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வளர்த்து பேசி அது ஜீவனை ஒழுக்க படிக்கிறோன்னு சொன்னால் இதை அடையணும், சத் மார்க்கத்தை அடையணும். அப்போ மனுஷன் இனி பிறவாமல் இருக்கிறதுக்கு மார்க்கத்தை அறியணும். பிறவாமல் இருப்பதற்கு என்ன உபாயம்? அன்பு தான் முக்கியனார். அதான் சொன்னார், அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவம் அது ஆறு அறிகிறார். அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம்? அதுக்கு என்ன உபாயம்? தலைவனை கேட்குறோம், உட்காந்து தியானம் செய்கிறோம். தியானம் செய்து ஏ ஏ என்ன எனக்கு கோபம் வருது, ஏ என்ன நான் அருவறுப்பாக நடந்துக்கிறேன், என்ன காரணமும் தெரியல, என்ன ஒரு குற்றம் இல்லைப்பா, இப்போ உணரில்லையா, இது மாதிரி அருவறுப்பாக பேசுகிறோம் நல்லது இல்லை இருக்குன்னு உணரில்லையா, இதுவே ஒரு அதுக்கு விமோச்சனம். அப்போ சில பேர் என்ன செய்வான், நன்றி மறப்பான் இருப்பான். இப்போ நன்றி மறப்பது போல் ஒரு பெரிய ஒரு கொடுமையான செயல் நன்றி மறப்பது. ஆனால் இந்த துறையில் வருவேன், பல ஜென்மத்தை எலுமையும் எழுபுற புள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்த நட்புன்னா, எலுமையும் எழுபுற புள்ளுவர்னா, இந்த துறையில் வருகிற மக்கள் என்ன செய்வார்கள், பல முன் ஜென்மத்தை செய்த நன்மையும் தீர்க்க ஆரம்பிப்போம், எலுமையும் எழுபுற புள்ளுவர். தவசிகள் என்ன செய்வார்கள், அப்படியே கண்ண மூடி பார்ப்போம், யார் யார் நமக்கு தவத்துக்கு முன்னே உதவி செய்தான், இவர்கள் உதவி செய்திருக்கிறா, இவன் உதவி செய்திருக்கிறான், அது என்ன செய்வான், இந்த ஜென்மம் ஈடுகட்ட ஆரம்பிப்போம். அவர் யாருக்குமே புரியாதது, எலுமையும் எழுபுற புள்ளுவர் தன்கண் விழுமும் விழுமன துன்பம். தவத்துக்கு உதவி செய்தவன், தனக்கு தவத்துக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பல இடத்துல பிறந்திருப்பான், அவனுக்கெல்லாம் வலிவிக்க பொருள் கொடுத்து அந்த இது ஈடுகட்டுவான். நன்றி அல்ல என்றால் அந்த இடத்துக்கு வர முடியாது அவன். அப்படி அந்த பாவசு அந்த நன்றி மறந்தால் நிச்சயம் அவனுக்கு மீண்டும் பிறகு வந்துடும். அது ஒன்றுக்கு பத்தா செய்திடணும். ஞானிகளுக்கு ஒரு பொருள் கொடுத்தா அது உடையவளை எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு நூறாக விளைக்கும். அவன் முன் ஜென்மத்தில் வந்து ஒரு இளநீ கொடுத்துருப்பான், அந்த இளநீக்காக அவனுக்கு தென்னந்தோப்பை உருவாக்குவான். என்ன ஆச்சரியம், ஒரு இளநீ கொடுத்தான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு தென்னந்தோப்பு இருக்கும். முன் ஜென்மத்தில் ஒருத்தன் பால் கொடுத்துருப்பான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு பசு பால் பாய்க்கு கொடுத்துருப்பான். முன் ஜென்மத்தில் ஒருத்தன் சோறு போட்டிருப்பான், இந்த ஜென்மத்தில் ஒரு சிறந்த நிலப்பரப்பாக இருப்பான். இந்த மாதிரி அள்ளி கொடுக்க வேண்டும் அவன் சட்டம். முன் ஜென்மத்தில் ஒருத்தன் ஒரு உணவு தண்ணி கொடுத்தா அவன் கேணியில் தண்ணி ஊறும், அவன் கேணியில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் பால் கொடுத்தா அவனுக்கு பால் பாய்க்க உண்டாகும். ஒருத்தன் சாப்பாடு கொடுத்தா விவசாய சிறந்த ஒரு நிலப்பரப்பு ஆகிடுவான். ஒருத்தன் இளநீ கொடுத்தானாக்கா அவனுக்கு ஒரு சிறந்த தன்னந்தோப்பு இருக்கும். ஒருத்தன் விட்ட தன்னந்தோப்பு இருக்குன்னா ஒரு ஞானிங்க சாப்பாடு அவன் இளநீ கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சில ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்னால் ஒருத்தன் ஞானிக்கு சோறு போட்டுக்கான்னு அர்த்தம். கேணியில் தண்ணி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஞானிக்கு தண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். பசி இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் புண்ணிய சேர்க்கான்னு அர்த்தம். இப்போ இவங்க என்ன செய்வார்கள் ஞானிகள், இந்த பல ஜென்மங்களில் 27,000 ஆண்டுகள் ஒருத்தன் பாடுபட்டு வர்றான், 27,000 ஆண்டுகளில் பாடுபட்டு வரும்போது பல ஜென்மம் எடுத்திருப்பான். இந்த ஜென்மங்களில் செய்த இந்த ஜென்மத்தில் யாராரும் உதவி செய்திருக்கிறானோ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.